ஹரே கிருஷ்ணா. என் பேர் விஜய் சாத்விக். நான் ஒரு கிருஷ்ணா கிளப் ஸ்டூடெண்ட். நான் கிருஷ்ணலீலாலேருந்து தாமோதர லீலா தான் சொல்ல போகிறேன். ஒரு நாள் நம்ம சுட்டி கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா, புல்லாங்குழல் வாச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு பசி வந்துச்சு. அதனால யசோதாம்மா கிட்டே போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவங்களும் பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க மெய் மறந்து பாடிட்டு இருக்கும் போது அவங்க அடுப்பாங்கரையில் ஒரு பாட்டில் மில்க் வச்சுருந்தாங்க. அது வந்து பொங்கி வெளியில் வந்துருச்சு. அவங்க மறந்துட்டாங்க வச்சது. உடனே அவங்களுக்கு பொங்கி வந்தது தெரிஞ்சோடனே கிருஷ்ணனை கீழே வச்சுட்டு போய் பாலை பார்க்க போனாங்க. அப்போ கிருஷ்ணன் வந்து கோவப்பட்டார். அம்மா பாட்டிட்டு கிளம்பிட்டாங்களே அப்படின்னு கோவப்பட்டு கீழே இருக்க ஒரு ஸ்டோன் எடுத்து, யசோதாம்மா பட்டர் செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த பட்டர் செஞ்சுட்டு இருந்த பானையை கீழே இருக்க ஸ்டோனை வச்சு அடித்து உடச்சி அந்த பானையை உடச்சி அதில் இருக்க வெண்ணெயை சாப்பிட்டுட்டு இருந்தார். உடனே ஃபுல்லாக வீடு முழுக்க ஆயிருச்சு. உடனே அப்போ கரெக்டாக அவங்க வராங்க. உடனே இது தெரிஞ்ச கிருஷ்ணன் அம்மா வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுட்டு தவழ்ந்து போயிட்டு இருந்தார். உடனே யசோதாம்மா வந்து பார்க்குறாங்க, ஃபுல்லாக உடஞ்சி கிடக்குது, வீடு முழுக்க அப்படியே வெண்ணெயாகி கிடக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் போன பாதையிலலாம் வெண்ணெயாக இருந்துச்சு, அதை வச்சு கிருஷ்ணன் வெளியில் போயிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. உடனே அவங்களும் அடுத்த ரூமுக்கு போகிறாங்க கிருஷ்ணனை தேடி. கிருஷ்ணனை தேடி போகும்போது கிருஷ்ணன் மற்ற குரங்கோடு சேர்ந்து வெண்ணெய் செஞ்ச பாட்டில் மேலே உட்காந்து அதில் இருக்க வெண்ணெயை சாப்பிட்டுட்டு மற்ற குரங்குக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். இதை பார்த்துட்டு யசோதாம்மா கோவப்பட்டு என்ன கிருஷ்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு குரங்கு விளையாட்டுக்கு குறிச்சிடுது. கிருஷ்ணன் அங்கேருந்து தப்பிச்சிட்டாரு. உடனே அவங்கள ஃபாலோ கிருஷ்ணனை ஃபாலோ பண்ணி யசோதாம்மா பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. அவரை பிடிக்கவே முடியல கையால், அவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. உடனே கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணி போன பிறகு கிருஷ்ணனை கேட்ச் பண்ணிட்டாங்க. உடனே யசோதாம்மா என்ன நினச்சாங்கன்னா, கிருஷ்ணனை நம்ம வந்து கட்டி வைக்கணும், கயிறால் கட்டி வைக்கணும், அப்போ தான் இவன் எங்கேயும் போக மாட்டான், இல்லைன்னா வெளியில் எங்கேயாச்சும் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரலில் வந்து கட்டலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போது அதில் வச்சு கட்டும் போது ஒழுங்காக தான் கயிறு இருந்துச்சு, அதில் வச்சு கட்டும் போது 2 இன்ச்சு கம்மியாக இருந்துச்சு. திருப்பி இன்னொன்று ஒரு கயிறு எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து திருப்பி நாட் போட்டு கட்ட ஆரம்பித்தாங்க. அப்பையும் கயிறு வந்து 2 இன்ச்சுக்கு கம்மியாகவே இருந்துச்சு. திருப்பி இன்னொன்று ஒரு கயிறு எடுத்து நாட் போட்டு பண்ணுறாங்க, திருப்பி 2 இன்ச்சு மிஸ் ஆகுது. யசோதாம்மா இப்படியே பண்ணி அவங்களுக்கு டயர்டாயிடுச்சு. உடனே கிருஷ்ணன் ரொம்ப பார்த்துட்டு அம்மா பாசத்தினால கிருஷ்ணன் அலோ பண்ணுறாரு, கயிறை வந்து கட்டோட அலோ பண்ணுறாரு கிருஷ்ணன். உடனே இவங்க கட்டிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் செஞ்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போனோடனே கிருஷ்ணனுக்கு பேக் சைட், அதாவது இந்த சைடு வந்து 2 அழகான மரம் இருக்குது. அந்த மரம் ரொம்ப உயரமாக ஹைட்டாக சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு கிருஷ்ணாவுக்கு வந்து அங்கே போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. போகும்போது அவங்களுக்கு கயிறு கட்டியிருக்காங்க, போக முடியாது. கிருஷ்ணா கீழே விழுந்து தவிழ்ந்து கஷ்டப்பட்டு வெயிட்டை போட்டு பவரை போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தார். இழுத்துட்டு போயிட்டுருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுத்துட்டு போயிட்டு இருந்தார். இழுத்துட்டு போயிட்டுருக்கும் போது அந்த 2 பெரிய மரம் இப்படி ரெண்டும் ஜாயின் ஆகி இப்படி இருக்குது, அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது, அங்கே போய் இந்த உரல் வந்து மாட்டிக்கிச்சு. உடனே கிருஷ்ணா அவரோட பவரை காமிச்சு அப்படியே அந்த 2 மரத்தை உடைச்சிட்டாரு. உடனே கிருஷ்ணனை வந்து அந்த மரம் உடஞ்சோடனே அதுலேருந்து 2 பேர் ரிலீஸ் ஆகுறாங்க. அவங்க யாருன்னா, குபேரரோட பசங்க குபேராஸ், 2 பிரதர்ஸ். அவங்க ஒரு சாபத்தினால மரமாக மாறியிருந்தாங்க. அவங்க வெளியில் வந்து ரிலீஸ் ஆகிட்டு, கிருஷ்ணா உங்களுக்கு மிக்க நன்றி, எங்களை ரிலீஸ் பண்ணதுக்கு, ஒரு சாபத்தினால நாங்கள் இப்படி மரமாக மாறிட்டோம், எங்களை ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த 2 பிரதர்ஸோட நேம் என்னென்னா, நலக்குவாரா மணிகிரிவா. இவங்க இப்படி கர்ஸ் வாங்கினாங்க நாரது முனி கிட்டேருந்து,
நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. ஒரு நாள் மந்தாகினி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது, ரொம்ப அழகான ரிவர். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் சில பெண்கள் கூட பேட் பிஹேவியர் வச்சுட்டு இருந்தாங்க. வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நாரத முனி அந்த பக்கம் போகும்போது இந்த செயல் அவங்க செஞ்ச செயலை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நாரத முனி வந்தோடனே மரியாதை கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. நாரத முனி இருக்காருன்னு தெரிஞ்சும் அவங்க அந்த மாதிரி பண்ணனால நாரத முனி கோவப்பட்டு கர்ஸ் பண்ணார். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் பல இதாக பல பல நூற்றாண்டுகளாக ரெண்டு பேர் மரமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கர்ஸ் பண்ணிடுறாரு. கர்ஸ் பண்ணிட்டார். இப்போது இங்கே என்ன நடந்துச்சு, கிருஷ்ணன் வந்து மரம் உடைச்சி அவங்க எல்லாம் ரிலீஃப் ஆகி அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்புனோடனே அங்கே இருக்க விருந்தாவனத்தில் இருக்க எல்லோரும் போய் கிருஷ்ணன் மரம் உடைஞ்சிருக்கே கிருஷ்ணன் என்ன கிருஷ்ணருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. கிருஷ்ணன் சேஃபாக இருக்கார். அவரை தூக்கி கிருஷ்ணா நீ எங்கே போ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதோட தாமோதர லீலா முடிஞ்சிருச்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, கிருஷ்ணா எப்படி யசோதம்மா எப்படி கிருஷ்ணனை கட்ட கயிறு வந்து எடுத்துகிட்டு வந்து கட்டலான்னு பார்க்கும்போது 2 இன்ச் மிஸ்ஸிங்காக இருக்கும். மறுபடியும் கயிறு எடுத்து நாட் போடலான்னு முடிவு பண்ணும்போது 2 இன்ச் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் 2 இன்ச் கம்மியாக இருக்கும். கிருஷ்ணா வந்து அவங்க அம்மா இவ்வளோ யசோதம்மா வந்து ரொம்ப டயர்டாயிருவாங்க. ஐயோ என்னடா இது 2 இன்ச் கம்மியாகிட்டே இருக்கே கம்மியாகிட்டே இருக்கே அப்படின்னு ரொம்ப டயர்டாயிருவாங்க. அப்போது வந்து கிருஷ்ணன் வந்து அம்மா இவ்வளோ டயர்டாயிட்டாங்களே, ஒரு கருணையினால் தானாக அந்த கயிறு வந்து கரெக்டாக வந்து 2 இன்ச் மிஸ்ஸிங் இல்லாமல் கரெக்டாக கட்ட முடிஞ்சிச்சு கிருஷ்ணா கருணை காமிச்சனால. அதே மாதிரி தான் பக்தர்கள் ஆகிய நம்ம வந்து கிருஷ்ண பக்தி விடாமுயற்சியோடு செஞ்சோன்னா கிருஷ்ணன் நம்ம மேலே கருணை காமிச்சு நம்மளை பக்தராக ஏற்றுக்குவார், நம்மளுக்கு வேண்டியதை நிச்சயமாக செய்வார். எப்போவுமே கிருஷ்ண பக்தி வந்து விடாமுயற்சியோடையும் நேர்மையாகவும் செஞ்சிட்டே இருங்க, நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் கிருஷ்ணன் கொடுப்பாரு. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ.